குமரன் தினமும் இரவு சாப்பிட போகும் கையேந்தி பவனில் பரோட்டா மாஸ்டராக வேலை பார்க்கும் 60 வயது முதியவர் பாண்டிக்கண்ணு என்பவர் ஒரு மழை நாள் இரவில் கடையில் கஸ்டமர்கள் இல்லாத நேரத்தில் அவனுடன் சிறிது மனம் விட்டு பேசினார். அவருக்கு அவனது கனவுகளும் அதற்காக அவன் கொடுத்து கொண்டிருக்கும் விலையும் தெரியும். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் தான் தனது ஊரில் தடபுடலாக ஒரு நான்வெஜ் ஹோட்டலை ஆரம்பித்து அதில் தோற்று போய் கடனாளியாக ஆன கதையும், அதிலிருந்து நிறைய சிரமப்பட்டு வெளியில் வந்து மீண்டும் ஒரு புது முயற்சியாய் சென்னையில் ஒரு வெஜிடேரியன் மெஸ்ஸை ஆரம்பித்து அதிலும் தோற்று போய் இப்போது கடைசி சில வருடங்களாக பரோட்டா மாஸ்டராக இருப்பதை வேதனையுடன் சொன்னார். இந்த கனவு லட்சியம் எல்லாம் வேலைக்காகாது தம்பி, அன்னைக்கே என்னுடைய மச்சான் அபுதாபியில வேலை இருக்குன்னு கூப்பிட்டான், போயிருந்தா இன்னைக்கு நானும் வீடு வாசல்னு செட்டில் ஆகியிருப்பேன், வயசு இருக்கும் போதே முழிச்சுக்கோ, பின்னாடி என்ன மாதிரி வருத்தப்படாதே என்று சொல்லிவிட்டு கஸ்டமரை கவனிக்க எழுந்து சென்றார். குமரனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவர் சொன்ன கதையில் அவரிடம் கேட்பதற்கு அவனிடத்தில் ஒரு சில கேள்விகள் இருந்தது. தங்கள் கனவுகளை மெய்ப்பிக்க விரும்பும் அனைவரும் தங்கள் முதல் முயற்சியில் செய்யும் தவறான அந்த தடபுடலான ஆரம்பம் அவர் கதையிலும் இருந்ததை அவன் கவனித்திருந்தான். சிறியதாக ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக வளர்வது என்பதை ஏன் பலரும் நினைத்து பார்ப்பதில்லை என்று அவனுக்கு புரிந்ததே இல்லை. ஊரில் நான்வெஜ் ஹோட்டலை நடத்தி தோற்றதில் அவர் என்ன பாடம் கற்றார் என்ற கேள்வியும் அவனுக்கு இருந்தது. எல்லா தோல்விகளுமே மிகச்சிறந்த ஆசிரியர்கள் தான். ஊரில் நான்வெஜ் ஹோட்டலை நடத்தி தோற்று போன இந்த பெரியவர் எங்கே தவறு செய்தோம் என்று நன்றாக யோசித்து அதை ஒரு படிப்பினையாக கொண்டு அடுத்த முயற்சியை மேற்கொள்ளாமல் சம்பந்தமே இல்லாமல் சென்னையில் வந்து ஏன் ஒரு வெஜிடேரியன் மெஸ்ஸை துவங்கி இருந்தார் என்பது அவனுக்கு புரியவில்லை. முன்னே கிடைத்த தோல்வியின் பாடங்கள் பலவும் இங்கே அவருக்கு பயன்பட்டிருக்க வாய்ப்பில்லை. வேறு இடம், வேறு உணவு, வேறு ருசி, எல்லாமே வேறு. இந்த தவறையும் பலர் செய்வது குமரனுக்கு தெரியும். வாழ்க்கையில் தோற்றவர்கள் விரக்தியுடனும் வெறுப்புடனும் பேசும்போது நன்றாக கவனித்து பார்த்தால் அவர்கள் கனவு என்ற பெயரில் வெவ்வேறு விஷயங்களின் பின் சென்றிருப்பது நன்றாக புரியும். இதையெல்லாம் சொல்லி அந்த பெரியவரை குற்ற உணர்ச்சியில் தள்ள விருப்பமில்லை குமரனுக்கு. தங்களின் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட தோல்விகளுக்கு கடவுளின் மீதும் அதிர்ஷ்டத்தின் மீதும் பழியை போட்டு தங்களை வாழ்க்கையை கைவிட்டு அகதிகளாக காண்பித்துக் கொள்வதில் ஒரு மன திருப்தி இருக்கிறது இவர்களுக்கு. தான் தங்கியிருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்த குமரனுக்கு அதற்கு முந்தைய தினம் தான் வேலை பார்க்கும் பாரில் சந்தித்த ஒரு பெரியவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நேற்று அவருக்கு சர்வ் செய்யும் போது குமரன் பயன்படுத்திய 1-2 ஆங்கில வாக்கியங்கள் அவருக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது. அவனுடைய முழு கதையையும் அவனுடைய கனவுகளையும் அதற்காக அவன் மேற்கொள்ளும் போராட்டங்களையும் கேட்டு மேலும் ஆச்சரியப்பட்டு போனார். அவன் வேலை முடிந்து வெளியே வரும்போது காருக்காக காத்துக் கொண்டிருந்தவர் அவனிடம் நடந்து வந்து அவன் கைகளை பற்றி கொண்டு சொன்னார், குமரன் உங்க வயசுல எனக்கும் ஒரு கனவு இருந்தது, ஆனா அதை விட வேறொரு பாதை ரொம்ப எளிதா எனக்கு தெரிஞ்சது. சரி, 1-2 வருஷம் இந்த பாதையில போய் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு அப்புறம் நம்ம கனவை நோக்கி போகலாம். அப்படி போனேன், 1-2 வருஷம் போன மாதிரி இருந்தது, ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எனக்கு 35 வயசு ஆகி இருந்தது. கல்யாணம், குழந்தைகள்னு கமிட்மெண்ட்ஸ் வேற. சரி, இன்னமும் 1-2 வருடங்கள் வேலை பார்த்துட்டு இந்த கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கனவை நோக்கி வரலாம்னு நினைச்சேன். மீண்டும் நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எனக்கு 50 வயசு ஆகியிருந்தது. வாழ்க்கையை நாம திரும்ப முடியாத பாதையில நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு வந்து விட்டுடுச்சு. எனக்கு அப்ப புரிஞ்சுது, இப்ப என்னோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் ஒரு மிகப்பெரிய வெறுமை தான் அங்க இருக்கு. மீண்டும் முதல்ல இருந்து என்னோட வாழ்க்கையை வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்ட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்கு என்றார். அவருடைய கார் வந்திருந்தது. அவனுடைய கைகளை விட்டு விட்டு, உங்களுக்கு இப்ப இருக்கிற தைரியம் எனக்கு ஏன் அன்னைக்கு இல்லைன்னு தெரியல, நீங்க ஜெயிப்பீங்களான்னு தெரியல, ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார். குமரன் தன் அறைக்கு வந்திருந்தான். எப்படி இன்றைய பரோட்டா மாஸ்டர் பெரியவரின் அதைரியம் அளிக்கும் சொற்கள் அவனுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை அளிக்கவில்லையோ அதே மாதிரி நேற்று அந்த பார் பெரியவரின் வார்த்தைகளும் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அளித்திருக்கவில்லை. அவைகள் வெறும் வார்த்தைகள் தான் என்று அவனுக்கு தெரியும், வாக்கிய பிதற்றல்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை சந்தர்ப்பம் கொடுத்தாலும் அவர்கள் இதே மாதிரியான முடிவுகளை தான் எடுப்பார்கள் என்று குமரனுக்கு தெரியும். கனவுகளை நனவாக்க போராடுவது என்பது ஒரு தவம். அந்த தவத்தை கலைக்க வாழ்க்கை பல பல மேனகைகளை அனுப்பி வைத்துக் கொண்டேதான் இருக்கும். கொஞ்சம் கவனம் சிதறினாலும் வாழ்க்கை நம்மை வேறு ஒரு பாதையில் தள்ளி கண்மூடி திறப்பதற்குள் பல காத தூரம் நம்மை உருட்டி கொண்டு போய் விட்டிருக்கும் என்பான் இவன் நெருங்கிய நண்பன் ராஜவேல். கவிதைகளை எழுதி குவித்து அலமாரிகளை நிரப்பிவிட்டு இப்போது சினிமாவில் பாட்டு எழுத முயற்சித்துக் கொண்டிருப்பவன் அவன். இந்த சமூகம் கனவுகளையும் கனவு காண்பவர்களையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பதே இல்லை என்பான் அவன். சூரியனுக்கு
பச்சை வண்ணம் தீட்டும் குழந்தைகளை திட்டுவதில் ஆரம்பித்திருக்கிறது நம் கனவுகளை தகர்க்கும் முயற்சிகள். அது எடுக்க நினைக்கும் கிரையான் பென்சிலை மறுத்து அதன் கையில் வேறொரு நிற பென்சிலை தரும் போதே அக்குழந்தையின் வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையின் பயணத்தை அது தீர்மானிக்கப் போவதில்லை, நாம் தான் தீர்மானிக்கப் போகிறோம் என்பதை நிறுவிவிடுகிறோம். அதன் பின்னர் அக்குழந்தையின் வாழ்க்கையில் நிகழும் கருத்து திணிப்புகள் அனைத்துமே மாபெரும் கேலி கூத்துகள் என்பான் அவன். மிகப்பெரிய உண்மை அவன் வார்த்தைகளில் இருப்பதாக குமரனுக்கு தோன்றும். தங்கள் கனவுகளை காவு வாங்குவதில் முதலிடம் பள்ளிக்கூடத்திற்கு தான் என்ற கருத்து குமரனுக்கு எப்போதுமே உண்டு. தன்னை போன்றவர்களின் கனவுகளை மட்டுமல்லாது பல பெண்களின் கனவுகளையும் நாசமாக்குவது பள்ளிக்கூடங்கள் தான் என்றும் அவனுக்கு தோன்றும். ஹோம்வொர்க் என்ற பெயரில் ஒரு குழந்தைக்கு மட்டுமல்லாது அதனின் அம்மாவிற்கும் சேர்ந்து பாரத்தை ஏற்றுபவர்கள் இவர்கள்தான். ஒரு மாணவன் தேர்வில் சரியாக மதிப்பெண்கள் வாங்கவில்லை என்றால் அங்கே குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் ஆசிரியர்களா அல்லது பெற்றோர்களா? நல்லா படிக்கணும்னு உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்க கேட்கிற ஃபீஸ் எல்லாம் கட்டுறோம், இப்ப அவன் சரியா மார்க் வாங்கலனா எங்களை ஏன் குறை சொல்றீங்கன்ட்டு ஏன் ஒரு பெற்றோரும் பள்ளி நிர்வாகத்தை கேட்பதில்லை? சரி, அது போகட்டும், வேறு கதை. இப்போது நாம் கனவுகளுக்கு வருவோம். பெரும்பாலான பெண்களின் கனவுகள் குழந்தைகளின் வரவிற்கு பின் சுத்தமாக சிதைந்து போவதற்கு காரணம் தங்கள் கடமையை சரிவர செய்யாமல் போகும் பள்ளிகள் தான் என்பது குமரனின் எண்ணம். அதையே தான் அகஸ்டினின் அக்கா கிறிஸ்டினாவும் சொல்வாள். குழந்தை வளர்க்கும் பொறுப்பை தட்டி கழிக்கும் ஆண்களும் மாணவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை தட்டி கழிக்கும் பள்ளிக்கூடங்களும் சேர்ந்து எத்தனை கோடி பெண்களின் கனவுகளை அழித்திருக்கும் என்பது உனக்கு தெரியுமா குமரா என்று கேட்பாள். மிகவும் வேதனையாக இருக்கும் குமரனுக்கு. தானாவது இப்படி தன் கனவுகளுக்காக வீட்டை விட்டு வெளியேறி தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்க முடிகிறது? ஒரு பெண்ணால் அவள் கனவுகளுக்காக ஒரு சில அடி தூரம் கூட ஒரு மாற்றுப்பாதையில் எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலை எப்போது மாறும்? கனவு காண்பது என்பதே வீண் வேலை. அப்படியே தவிர்க்க முடியாவிட்டாலும் அது ஆண்களுக்கானது என்ற இந்த சமூகத்தின் வரை அறைகளை தகர்த்தெறிய குறைந்தது ஒரு சில நூறு புதுமை பெண்களாவது விழித்தெழ வேண்டும். கனவாவது மண்ணாங்கட்டியாவது வாழ்க்கையை அதோட போக்கிலேயே போக விட்டு அந்த பயணத்தை மட்டும் நல்லா ரசிச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கனவெல்லாம் போக்கத்தவனுக்கு தான் என்று சொல்லும் வினோத்தின் வார்த்தைகளில் இருக்கும் நியாயங்களும் சில நேரங்களில் குமரனை யோசிக்க வைக்கும். கனவே காணாதவர்களின் வாழ்க்கை, கனவுகளுக்காக போராடாதவர்களின் வாழ்க்கை எத்தனை எளிதானது! இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை என்றால் எந்த பாதையில் பசுமை அதிகமாக தெரிகிறதோ, எந்த பாதையில் ஏற்கனவே மனிதர்கள் நிறைய பயணித்திருக்கிறார்களோ அந்த பாதையில் எந்தவித பயமும் இன்றி வருத்தமும் இன்றி அடியெடுத்து வைக்கலாம். அதுவும் ஒரு உண்மைதானே என்ற வினோத்தின் கருத்தை பலமாக எதிர்ப்பான் ராஜவேல். எங்கே போறோன்னே தெரியாம போறதெல்லாம் ஒரு பயணமாடா? வாழ்க்கையோட மகிழ்ச்சி அதோட பயணத்துலதான் இருக்குன்னு சொல்றது பாதி உண்மைதான் குமரா. வாழ்க்கையோட மகிழ்ச்சி அர்த்தமுள்ள பயணத்துல இருக்குங்கிறது தான் உண்மை. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல தெரியலனா, இதை நோக்கித்தான் போக போறோம்னு நமக்கு தெரியலனா, நமக்கும் காட்டில் வாழ மிருகத்துக்கும் என்னடா வித்தியாசம் என்று கேட்பான் அவன். இவர்களுக்குள் நடக்கும் விவாதங்களுக்குள் செல்வதில்லை குமரன். இந்த சமூகம் எத்தனை கடுமையான வழிகளில் தடுக்க முயற்சித்தாலும் தங்கள் கனவுகளை உறுதியாக பற்றி கொண்டு ஓடுபவர்களை ஏன் யாரும் பாராட்டுவதில்லை? பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏன் அவர்கள் மனம் நோகும்படி பேசுகிறார்கள் என்று புரிந்ததே இல்லை குமரனுக்கு. சென்ற வாரம் போனில் அழுது அம்மாவின் நினைப்பு வந்தது. ஒரு கல்யாணம் காட்சிக்கும் போக முடியலடா குமரா, இவன் கூட படிச்சவங்க எல்லாம் 40-50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் ஏன் ஒரு பார்ல கண்டவனுக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கான்? இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்ட்டு எம்எல்ஏ பாயிராங்கடா, ஏண்டா நீ மட்டும் இப்படி இருக்க என்று அழுது அம்மாவை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று தெரியாமல் திணறி போனான் அவன். இதுவும் ஒரு வேலைதான். சாயந்தரம் 5-11 மணி வரை மட்டுமே இந்த வேலை என்பதால் காலை வேலைகளில் முழுக்க அவன் கனவுகள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுவது சுலபமாக இருந்தது அவனுக்கு. அவன் அம்மாவிடம் ஏதேதோ ஆறுதல் கூறி போனை வைத்து விட்டாலும் அன்று முழுவதும் அவன் மனம் புண்பட்டிருந்தது. உலகம் கனவுகளால் ஆனது. நாம் பயன்படுத்தும் அனைத்துமே நம் வாழ்க்கையை எளிமைப்படுத்தி இருக்கும் அல்லது நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்துமே யாரோ கண்ட கனவினால் சாத்தியமானதுதான். போராடி ஜெயித்தவர்களின் கதையை படமாக ரசிப்பவர்களும் அந்த கதையை சொல்லி சிலிர்ப்பவர்களும் ஏன் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்பாதையில் போகும்போது ஆதரிப்பதே இல்லை? கனவு காண்பவர்களின் அக உலகம் மிக மகிழ்ச்சியானது, புற உலகம் மிக வலி மிகுந்தது, பல பல தியாகங்களை உள்ள அடக்கியது. அவர்களை ஏன் இந்த உலகம் பொறுப்பற்றவர்கள், முட்டாள்கள், சுயநலவாதிகள் என்றெல்லாம் அழைக்கிறார்கள்? இம்மாதிரியான கேள்விகளை தனக்கு தானேயும் பிறரிடத்திலும் கேட்டு அலுத்து போயிருந்தான் குமரன். நிர்மலாவுக்கு அடுத்த
வாரம் நிச்சயதார்த்தம் உனக்கு தெரியுமா என்று ஜெகன் அனுப்பியிருந்த மெசேஜை பார்த்தான். அவனுக்கு ஏற்கனவே தெரியும். 2 நாள் லீவு போட்டுவிட்டு அழுது தீர்த்திருந்தான் அவன். இது குறுகிய கால வலி என்பது அவனுக்கு தெரியும். அவளுக்காக அவனது கனவுகளை அவன் துறந்திருந்தால் அது நிரந்தர வலி என்பதும் அவனுக்கு தெரியும். அவனை அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எப்போதெல்லாம் மனம் மிகவும் கனத்து போயிருக்கிறதோ அப்போதெல்லாம் அவன் முன்னம் படித்திருந்த ஒரு புத்தகத்தில் இருந்து சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வான். தங்கள் கனவுகளுக்காக போராடுபவர்களை வாழ்க்கை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எவ்வளவு பெரிய போராட்டமோ அவ்வளவு பெரிய வெற்றி என்பது நிச்சயம். அந்த வெற்றிக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை தெரிந்து கொள்ள வாழ்க்கை அவர்களுக்கு பல பல சோதனைகளை வைக்கும். போகும் பாதைகள் மிக கடினமாக இருப்பினும் சென்றடையும் இடம் மிக அற்புதமாக இருக்கும். நாம் இழந்தவைகள் அனைத்தையும் ஈடு செய்யும் அந்த வெற்றி. எல்லா இரவும் விடியும் திறமையும் முயற்சியும் பொறுமையும் தான் அவசியம். இன்று உன்னை இகழும் இந்த உலகம் நாளை உன்னை நிச்சயம் புகழும். குமரன் தூங்கி போனான். குமரன்கள் தூங்கலாம், ஆனால் அவர்களது கனவுகள் தூங்குவதே இல்லை. கனவுகளும் உணர்வுள்ளவைதான். அவை இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்துள்ளது. யார் மூலம் தன்னை நனவாக்கி கொள்ளலாம் என்று தேடி அலைந்து அது ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது. நன்றாக நினைவில் வையுங்கள், நீங்கள் உங்கள் கனவுகளை தேர்ந்தெடுப்பதில்லை, கனவுகள் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறது. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது என்றால் அது உங்களை தேர்ந்தெடுத்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள், அதற்கு நன்றி கூறுங்கள். நம்மால் செய்ய முடியும் என்ற விஷயங்கள் மட்டுமே நமக்கு கனவுகளாக லட்சியங்களாக மனதில் தோன்றும். அதாவது உங்களுக்கு ஒரு கனவு மனதில் தோன்றுகிறது என்றால் அது உங்களால் செய்ய முடியும் என்றால் மட்டுமே அது நிகழும். தங்கள் கனவுகளை துரத்தி போகிறவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தைகள். அவர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டிய கடமை பிரபஞ்சத்திற்கு உண்டு. உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அதைவிட அதிகமாக உங்களுக்காக பிரபஞ்சம் போராடி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள். நீங்கள் கைவிடுவது ஒரு கனவை மட்டுமல்ல, உங்கள் மீது இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கும் நம்பிக்கை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். கனவை நனவாக்க எவ்வளவு நாள் தான் போராடுவது என்ற உங்களின் கேள்விக்கு ஒரே பதில்தான், ஜெயிக்கும் வரை. நன்றி, வணக்கம்.